Hello students, welcome back to my channel. In this video, we are going to solve example 12.3. Question la enna kuduthirukanga? Three coins are tossed simultaneously. What is the probability of getting moonu subdivision? First one is exactly one head, second one is at least one head, and third one is at most one head. Eppovume probability question வந்துச்சினாலே முதல்ல நம்ம என்ன எழுதணும் sample space எழுதணும் இங்க sample spaceல என்ன கொடுத்திருக்காங்க 3 coins are tossed மூணு coin toss பண்ணும்போது என்ன output கிடைக்குமோ அத தான் நம்ம என்னன்னு எழுதணும் sample spaceல எழுதணும் மூணு coin toss பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் HHH HTH THH TTH கிடைக்கும் அடுத்த possibility HHT HTT THT TTT மொத்தம் இந்த 8 காம்பினேஷன் வந்து 3 காயின்ஸ் டோஸ் பண்ணும்போது கிடைக்கும் இத எப்படி எழுதலாம்னா 2 காயின்ஸ் டோஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம் பாசிபிலிட்டிஸ் என்னலாம் ஹெட் 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 டெயில் டெயில் ஹெட் டெயில் டெயில் ரெண்டு காயின் டோஸ் பண்ணா இதுதான் பாசிபிலிட்டி 3 காயின்ஸ்க்கு என்ன செய்யணும்னா இதே இத இன்னொரு லைன்லயும் எழுதணும் ஹைச் 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 டி THH டிடி இப்படி ரெண்டு லைனில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த அவுட்புட்டை எழுதிடணும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ரோலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹைச் போட்டுறணும் ஃபஸ்ட் ரோவில் எக்ஸ்ட்ராவாக ஹைச் போட்டுறணும் செகண்ட் ரோவில் என்ன செய்யணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டி போட்டுறணும் இப்படி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 3 காயின் டாஸ் பண்ணும்போது உள்ள அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் எஸ் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கவுண்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குது 8 வேல்யூஸ் இருக்குது அதனால் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8 போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிளில் எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஹெட் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் அப்போ முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த சப்டிவிஷன் ஒன்னை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிடலாம் லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் ஒரே ஒரு ஹெட் கிடைக்கிறத நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் ஏன்னு எடுத்திருக்கோம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஒரே ஒரு ஹெட் இருக்க வேல்யூவை எழுதணும் இதில் மூணு ஹெட் இருக்குது அதனால் இது எழுதக்கூடாது ரெண்டு ஹெட் இருக்குது எழுதக்கூடாது ரெண்டு ஹெட் இருக்குது இதில் ஒரே ஒரு ஹெட் இருக்குது அதனால் இந்த வேல்யூவை எழுதணும் TTH எழுதியாச்சா இங்கே ரெண்டு ஹெட் இது எழுதக்கூடாது இங்கே ஒரு ஹெட் இருக்குது அதனால் இந்த வேல்யூவை இங்கே எழுதணும் அடுத்து இங்கேயும் ஒரு ஹெட் இருக்குது அதை இங்கே எழுதியிருக்கோம் இதில் ஹெட்டே இல்லை இனி என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் ஏனா என்னது இதில் மொத்தம் மூணானா இருக்குது 1, 2, 3 அதனால் என் ஆஃப் ஏயுடைய வேல்யூ என்னது 3 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட்டர்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இந்த ஈவெண்ட்டை ஏன்னு எடுத்தனால நம்ம இங்கே ஏன்னு எடுக்கும் ஒருவேளை இங்கே பின்னு எடுத்தால் இதில் பி ஆஃப் பின்னு போடணும் சீன்னு எடுத்தோன்னா சீனு போடணும் சரி பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் ஏக்கு வேல்யூ 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுக்கு வேல்யூ 8 ஸோ பி ஆஃப் ஏயுடைய வேல்யூ என்னது 3/8 செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க வி ஹாவ் டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு செகண்ட் ஒன் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த ஈவெண்ட்டை பீன் எடுக்க போகிறோம் லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் குறைஞ்சது ஒரு ஹெட்டாவது இருக்கணும் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ கொடுத்துருக்க நம்பரை விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை விட லெஸ் தேனாக இருக்கணும் சரியா இது இதில் செய்யும்போது உங்களுக்கு புரியும் லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னா என்னது இட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னுனா 1, 2, 3, 4 அப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரியா இப்போ என்ன கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்க்கு போவோம் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஒன்னோ ஒன்றை விட அதிகமான ஹெட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே எழுதணும் ஃபஸ்ட் ஒனில் பாருங்கள் ஹைச் ஹைச் ஹைச்சுன்னு இருக்குது அப்போ இதில் மூணு ஹெட் இருக்குது அதனால் என்ன செஞ்சிடலாம் இதை எழுதிடலாம் இங்கே ஹைச் டிஹைச் ஹைச் டிஹைச்லேயும் வந்து மோர் தேன் ஒன் ஹெட் இருக்குது அதனால் என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் டிஹைச் ஹைச் மோர் தேன் ஒன் ஹெட் அடுத்தது எழுதலாம் ஏன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் தான் கண்டிஷன் அதனால் இங்கே ஒரு ஹெட் இருக்குது அதை எழுதிடலாம் அடுத்தது ஹைச் ஹைச் டி இதுலேயும் மோர் தேன் ஒன் ஹெட் இருக்குது இங்கேயும் ஒரு ஹெட் இருக்குது
இதுலையும் ஒரு ஹெட் இருக்கு, அதனால் இதெல்லாம் எழுதியாச்சு. இங்கே ஹெட் இல்லை, அதனால் இந்த வேல்யூவை நம்ம எழுதலை. இனி என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, இதுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். அப்போ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட். ப்ராபபிலிட்டின்னு வந்துட்டுனாலே இதை என்ன செஞ்சிடணும், பி ஆஃப் இந்த ஈவெண்ட்டை பின்னு எடுத்தனால பி ஆஃப் பின்னு போட்டிருக்கோம். பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பிக்கு வேல்யூ 7, என் ஆஃப் எஸ்ஸுக்கு வேல்யூ 8. தேர்ஃபோர் தி ஆன்சர் இஸ் 7/8. நெக்ஸ்ட் ஒன், அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னு கொடுத்துருக்காங்க. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் என்னது, 1. கிவன் நம்பர் இஸ் 1. அட்மோஸ்ட்னா எப்படி இருக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். சாம்பிள் ஸ்பேஸில் பார்க்கணும், சாம்பிள் ஸ்பேஸில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 எதுலெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஹைச் ஹைச் ஹைச்சில் வந்து 3 இருக்குது, அதனால் இதை நம்ம எழுதக்கூடாது. ஹைச் டிஹெச் 2 ஹெட் இருக்குது, அதனால் இது எழுதக்கூடாது. இதுலேயும் 2 ஹெட் இருக்குது, இது எழுதக்கூடாது. இதில் 1 ஹெட் இருக்குது, அதனால் இதை நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஏன்னா இட் மஸ்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, அதனால் இந்த டிடிஹெச்ங்கிற வேல்யூவை நம்ம இங்கே எழுதலாம். அடுத்தது ஹைச் ஹைச் டி, 2 ஹெட் இருக்கனால எழுதக்கூடாது. ஹைச் டிடி இதில் 1 ஹெட் தான் இருக்குது, இதை எழுதலாம். அடுத்தது டிஹெச் டி, இதுலேயும் 1 ஹெட் இருக்குது, இதை எழுதலாம். டிடிடி இதில் ஹெட்டே இல்லை, கண்டிஷன் வந்து இட் மஸ்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, லெஸ் தேன் 1னா 0. இப்போ இதில் ஹெட்டே இல்லை, அதனால் இந்த டேர்மையும் நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ பாருங்கள், சி இஸ் ஈக்குவல் டு டிடிஹெச் ஹைச் டிடி டிஹெச் டி டிடிடி எழுதியாச்சா. இனி என் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, மொத்தம் 4 வேல்யூ இருக்குது, அதனால் என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட். இந்த ஈவெண்ட்டை சீன் எடுத்தனால நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சீன் எழுதுகிறோம். பி ஆஃப் சி ஈக்குவல் டு ஃபார்முலா எஸ், என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல்ஸ் டு என் ஆஃப் சிக்கு வேல்யூ 4, என் ஆஃப் எஸ்ஸுக்கு வேல்யூ 8. இது கேன்சல் பண்ணலாம், 1 4 இஸ் 4, 2 4 சாரி 8, விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.